நார்மலாக வந்துட்டு சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரோஸ்ட்டு பண்ணுறது அப்படின்றது வந்து எப்படின்னா சேப்பைக்கெழங்கு கட் பண்ணி பீல் பண்ணிவிட்டு கட் பண்ண முன்னாடி தண்ணியில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் உப்பு போட்டு தண்ணியில் வந்து வச்சுடுங்க பாத்திரத்தில் கட் பண்ணும்போதே அந்த உப்பு போட்ட தண்ணியில் வைங்க தண்ணியில் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்து அந்த உருளைக்கெழங்கு வெந் அதாவது வேகிற அதாவது மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக லெமனு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு ஒரு கொதி அதாவது ஒரு பொட்டேட்டோ ஒரு செகண்ட் வெதுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொதி கொதித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பிசு பிசுப்பு அந்த தன்மையெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மசா பவுட்ரு வந்து கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளரு ரைஸ் ஃப்ளவர் போட்டுவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்து ரோஸ்ட் எப்படி பண்ணுவோம் வெங்காயம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் போட்டு கொஞ்சம் சீரகம் சோம்பு கருவேப்பில்லை பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு வருதுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா கலர் மாறும் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு அரை ஸ்பூன் பொடி போட்டுக்குங்க அரை ஸ்பூன் ஜோ சோம்பு பொடி போட்டுட்டு நல்லா ரோ மசாலாவை நல்லா வறுத்துங்க வறுத்துட்டு கொஞ்சமாக தக்காளி தக்காளி போட்டு நல்லா பரட்டிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி இதெல்லாமே அப்போது வந்து கடாயில் போட்டு பரட்டிகிட்டே இருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அந்த ரோஸ்ட்டை போட்டு நல்லா பரட்டுங்க மசாலாலாம் நல்லா பிடிக்கும் பிடிச்சி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அதுக்கும் நல்லா டேஸ்ட்டியாக நல்லா காரமாக பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்